हेलो फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू आवर जहानास कुकिंग நம்ம சேனல்ல இன்னைக்கு கருப்பு ஊளி மீன் வந்து ஒரு மீடியம் சைஸ்ல வாங்கி அது எப்படி ஃப்ரை பண்ண போறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் மீன் வந்து கரெக்ட்டா 1 கிலோ மீன் எடுத்துக்கேன் 1 கிலோ மீன்ல கரெக்ட்டா 1 ஸ்பூன் நிறைய உப்பு வந்து மளமளண்ட போட்டுட்டாச்சு 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கேன் 1 ஸ்பூன் 100 மிளகு 50 சீரகம் 25 சோம்பு போட்டு திருச்சி வச்சிருக்கேன் அந்த பொடி போட்டுக்கறேன் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கறேன் கொலம்பு மசால் தூள் தனி மல்லித்தூள் வச்சிருப்போம்ல அது 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் फ्रेंड्स இதே நல்லெண்ணெய் 1 ஸ்பூன்ல இருந்து 2 ஸ்பூன் ஊத்திக்கிட்டேன் फ्रेंड्स நல்லா 5 கொத்து கருவாப்புளைய உரிய போட்டுக்கேன் அரை லெமன் பழத்தை லைட்டா புளிஞ்சு ஊறேன் फ्रेंड्स இப்போ எல்லாத்தையும் சேர்த்து லைட்டா மசிச்சு பிசைஞ்சுக்கங்க மேக்னேட் பண்ணிக்கங்க फ्रेंड्स நல்லா மேரினேட் பண்ணிட்டேன் ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கங்க फ्रेंड्स फ्रेंड्स இப்போ நம்ம கருப்பு ஊளி வந்து ஊறிருச்சு இப்போ நம்ம பேன்ல வந்து நம்ம தோசை சட்டில வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்குவோம் இப்போ வாங்க காமிக்கிறேன் எப்படி பொரிக்கிறதுனு फ्रेंड्स தோசை சட்டி நல்லா சூடு என்னதுக்கு அப்புறம் தான் நீங்க எண்ணெய் ஊத்தணும் இப்போ எனக்கு நல்லா தோசை சட்டி கல் வந்து சூடேறிருச்சு இப்போ நல்லா மளமளண்டு எண்ணெய் ஊத்திக்கிறேன் फ्रेंड्स இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல மீனை போட்டுக்கிறேன் फ्रेंड्स फ्रेंड्स இப்ப பாருங்க எல்லா மீனையும் வச்சிட்டேன் கரெக்ட்டா 3 நிமிஷம் திருப்பி போடாம கீழே வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்குவோம் फ्रेंड्स இப்ப பாருங்க நான் திருப்பி போடுறேன் பாருங்க फ्रेंड्स கரெக்ட்டான பக்குவத்துல கீழே ஒட்டாம இருக்கு फ्रेंड्स फ्रेंड्स பாருங்க கரெக்ட்டான பக்குவத்துல வெந்திருச்சு இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இதே பக்குவத்துல நீங்க செஞ்சு பாருங்க நல்லா நல்ல ஒரு மீன் ஃப்ரை கிடைக்கும் உங்களுக்கு கிறிஸ்பினஸா இருக்கும் துண்டுகள் உடையாம நீட்டா இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க फ्रेंड्स லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் தேங்க்யூ மக்களே